வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இனிஷியலாக நம்ம பார்க்க போகிறது த லெஜண்ட் மூவியோட ரிவ்யூங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. பொதுவாக பெரிய பெரிய ஹீரோஸோட படங்களுக்கு தான் 4 AM 5 AM ஷோஸ்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் இவரோட படத்துக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போதே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த படத்தில் வந்து லெஜண்ட் சரவணன், அதாவது அருள் சரவணன் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை வந்து ஜேடி ஜெரி அப்படின்றவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது நான் ரெண்டு விஷயங்களை உணர்ந்தேங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மாஸ் கமர்ஷியல் மூவியில் ஒரு மாஸ் ஹீரோவோட பங்களிப்பு எவ்வளோ முக்கியம் அண்ட் அவங்களோட அருமை அப்படின்றத இந்த படத்தில் தான் நான் உணர்ந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிவ்யூவராக இருக்கிறதோட சேலஞ்ச் என்ன அப்படின்றதையுமே இன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன் அப்படின்னே சொல்லலாம். அதாவது 2.5 மணி நேரம் பாட்டு ஃபைட்டுன்னு போகிற ஒரு படத்தை உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு தண்டனை இன்றைக்கி தான் எனக்கு கிடச்சிருக்கு. அருள் சரவணனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முதல் படத்திலே எப்படியாவது சூப்பர் ஸ்டார் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு கனவோட தான் களம் இறங்கியிருக்காரு. இன்ஃபேக்ட் சூப்பர் ஸ்டாரோட முக்கியமான படமான சிவாஜியை தான் அப்படியே எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்க எடுக்க ட்ரை பண்ணது என்னவோ சிவாஜி தான். ஆனால் அவுட் புட் பார்த்தீங்கன்னா, ஜிகிர் தண்டாவோட செகண்ட் ஹாஃப்ல வரும்ல ஆ குமார் அப்படின்ற அந்த சீக்வன்ஸ், அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இந்த அவுட்புட் வந்திருக்கு. அதாவது என்ன வேணா சீக்வன்ஸ் தியேட்டர்ல ஓடலாம், ஆனா ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரே ரெஸ்பான்ஸ் தான் சர்க்காசம். சோ இந்த படத்தை பத்தி நம்ம டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் எப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு நான் போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா தி லெஜண்ட். இந்த படத்தோட ஒரு ஒன்லைனர் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதன் எப்படி புனிதன் ஆகிறான் அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. அதாவது அருள் சரவணன் பாத்தீங்கன்னா உலகத்தோட ஒரு தலை சிறந்த சயின்டிஸ்ட். தன்னோட சொந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக தான் சொந்த ஊருக்கு வராரு. அப்போ அங்க இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதாவது டயபிட்டிஸ் அப்படின்ற ஒரு நோய் சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கு, நம்ம நாட்டோட ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்ற மாதிரி அதை பாக்குறாரு. அந்த டயபிட்டிஸ்க்கு பெர்மனண்டா ஒரு மருந்து கண்டுபிடிக்க களம் இறங்குறாரு. சோ இதை தெரிஞ்சுக்கிற பார்மா இண்டஸ்ட்ரீஸ், இந்த மருந்து வந்துருச்சுன்னா தங்களோட மார்க்கெட் அப்படின்றது டவுன் ஆயிரும் அப்படின்றதுக்காக இவர் அந்த மருந்தை கண்டுபிடிக்க விடாம ஏகப்பட்ட கொடைசல் கொடுக்குறாங்க. சோ இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி ஒரு மருந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம குயிக்காவே பார்த்துடலாம், ஏன்னா ஒரு சில பாசிட்டிவ்ஸ் தான். முக்கியமான பாசிட்டிவா நான் பாக்குறது என்னன்னா, டயபிட்டிஸ் அப்படின்ற அந்த மெடிக்கல் இஷ்யூவை பத்தி பேசினது உண்மையிலே அந்த தாட் அப்படின்றது ஒரு டிஃபரெண்டான தாட்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல ட்விஸ்ட் அப்படின்றது வந்து கொஞ்சம் நீட்டாவே அமைச்சிருப்பாங்க. அதாவது நம்ம எதிர்பார்க்காத ஒரு சிலர் வில்லனா மாறுற மாதிரியும் ரிட்டர்ன் ஆற மாதிரி எல்லாம் காட்டிருப்பாங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. அதே மாதிரி ஹாரிஸோட மியூசிக் அப்படின்றது ஒரு விதமான நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தன்னோட முந்தைய படங்கள்ல போட்ட மியூசிக்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே மாடிஃபை பண்ணி இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காரு. தவிர பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அப்படின்றது ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. அதாவது இந்த படத்தோட செட்டா இருக்கட்டும், டிசைனா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்பவே நீட்டா அமைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். இதை தவிர இந்த படத்துல சொல்லிக்கிற மாதிரி பெருசா பாசிட்டிவ்ஸ்லாம் இல்லைங்க. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா நான் பாக்குறேன். அதாவது சிவாஜியை அப்படியே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா சிவாஜியில ஒரு இன்ட்ரோ சாங் வருதா இதுலயும் இன்ட்ரோ சாங் வைக்கிறாங்க. சிவாஜியில ஒரு லவ் போர்ஷன் வருதா அதே லவ் போர்ஷன் இங்கேயும் வைக்கிறாங்க. அங்க ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வருதா இங்கேயும் அதே மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட முக்காவாசி படம் சிவாஜி மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் சுத்தமா எஃபெக்டிவா இல்லை அப்படின்றதா என்னோட ஒப்பீனியன். அதே மாதிரி அருளோட ஆக்டிங்கை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அதாவது எல்லாத்துக்கும் ஒரே எமோஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக தான் இவர் இருந்தார். இன்ஃபேக்ட் ஆடியன்ஸ் எப்படி இந்த படத்தில் எந்த சீக்வன்ஸ் வந்தாலும் ஒரே மாதிரியான சர்க்காசத்தை வெளிப்படுத்துகிறாங்களோ, அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா எந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், ஒரே ஃபேஸை தான் வந்து காட்டிகிட்ருக்காரு. சுத்தமாக நடிப்பு அப்படின்றது வரவே இல்லை. நடிப்பு அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அப்படின்றதுக்கு நதர் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் இது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. அதாவது ஹியூமராக இருக்கட்டும், சென்டிமெண்ட் சீன்ஸாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு எஃபெக்டிவாகவே இல்லை. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து விவேக் வருவார், செகண்ட் ஹாஃபில் வந்து யோகி பாபு வருவார். பட் ஹியூமர் அப்படின்றது சுத்தமாக எடுப்பில்ல. ஒருவேளை இந்த படத்தில் வந்துட்டு அருள் இல்லாமல் வேற யாராவது நடிச்சிருந்தா ஹிட் ஆயிருக்குமா அப்படின்னு எனக்கு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் இல்லை தான் சொல்வேன். ஏன்னா இந்த படத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்வேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5, கண்டிப்பாக ஸ்கிப் அப்படின்றத நான் சொல்வேன். ஒருவேளை நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தேட்டர் போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.